செந்தில் அமுதா சீரியல் மே 9 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம உமா வந்துட்டு நாகுக்கு பணம் கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்ததோட நாகு பணத்தில் மயங்கிட்டாங்க. அப்போ உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாளைக்கு பழனியும் அமுதாவும் போட்டி போட போகிறாங்க. இது மாதிரி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக அப்பிச்சு இருக்காரு, அதனால் நீங்கள் எப்படியாவது அப்பிச்சுக்கிட்ட சொல்லி பழனிக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நாகு என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக உமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உமா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் பார்த்தா அப்பிச்சியை காணும். உடனே கோவிலுக்கு வராங்க. வந்து பார்த்தா அப்பிச்சி கோவிலில் உட்காந்துருக்காரு. அப்போ நேராக நாகு போயிட்டு, எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் இந்த மாதிரி கோவிலில் தான் உட்காந்துருப்பீங்கன்னு. என்ன, கடைசி காலம் வரைக்கும் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை நம்பி இருக்கிற நாளெலாம் என்ன ஆகுறது? என் புருஷனுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை, எல்லாத்தையுமே உங்கள் பொண்ணுங்களுக்கே தார வத்துட்டீங்க. அப்புறம் நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்பிச்சு கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், இப்போ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு நாகு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நாளைக்கு பழனியும் அமுதாவும் போட்டி போடுறாங்க. என்ன தான் உமா வந்து பேசினாலும் உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கா, அதனால் நீங்கள் ஓட்டு போடுங்க பழனிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பிச்சு சொல்கிறாரு, என்னால் கண்டிப்பாக அவன் முகத்தில் முழிக்க முடியாது, ஓட்டும் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாகு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஓட்டு போடலைன்னு வச்சுக்கிடுங்களேன், விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவேன். நான் சொன்னதை செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் மட்டும் ஓட்டு போடலைன்னா நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு நாகு மிரட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அப்பிச்சு யோசிக்கிறாரு, இந்த உமா ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல, நாகு கிட்ட இப்படி சொல்லி விட்டுட்டு அவளை இப்படி மாற்றி வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம அமுதாவை காமிக்கிறாங்க. அமுதா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. செந்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறாரு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருச்சு தெரியுமா, நீங்கள் இதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும், உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு 90 பூசி விடணும், நீங்கள் வர வரைக்கும் நான் வீட்டில் வெயிட் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் தெரியுமா, இதெல்லாம் இப்போ நடக்க போகுது, முக்கியமாக என்னை எல்லாருமே வாத்தியாரமானு கூப்பிடுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு செந்தில் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையுமே சொல்கிற, ஆனால் என் பக்கத்தில் தான் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமுதா செந்தில் பக்கத்தில் போயிட்டு 90 பூசி விடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம மாணிக்க வர்றாரு. மாணிக்க வந்துட்டு, அமுதா நீ எதுக்கும் கவலைப்படாதே, இன்றைக்கி நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்ப, அந்த பழனி தோற்று போயிடுவான், நம்ம கதிரேசன் எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்காரு, அதனால் எல்லாருமே உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீ தகுதியான ஆளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனலக்ஷ்மி வந்துட்டு நம்ம அமுதாவுக்கு 90 பூசி விட்டுட்டு, இங்கே பாரு என் புருஷனோட அருள் உனக்கு எப்போவுமே இருக்குண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அமுதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா 4 பேருமே சேர்ந்து காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனாவையும் நம்ம செல்வாமையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சாமி கும்பிட்றாங்க. அப்போ புவனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாதிரி அப்பிச்சியோட பிரச்சனை எல்லாமே தீரணும், அமுதா எப்படியாவது ஜெயிக்கணும், அப்போ தான் மறுபடியும் அந்த சொத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் செல்வா என்ன வேண்டுறாருன்னா, கடவுளே இது மாதிரி அமுதாக்கா ரொம்ப பாவம், வாத்தியாரை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தாங்க, ஆனால் செந்தில் ஏமாத்திட்டாரு, ஆனால் இப்போ செந்தில் மறுபடியும் வாத்தியாராகிட்டார், அவங்களுக்கு நல்ல வழியை நீங்கள் தான் காட்டணும் அப்படின்னு வேண்டுறாங்க. ரெண்டு பேருமே வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ செல்வா சொல்கிறாரு, அந்த நாகு எப்படியோ திட்டம் போட்டு உமாவை அவங்க வலைக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அதே நேரம் பார்த்து ஒரு சில ரவுடிகள் உமாவையும் செல்வாவையும் கடத்திட்டு போகிறாங்க. அப்போ புவனா கடந்து கத்துறாங்க. ஆனால் அந்த ரவுடிகள் புவனாவையும் செல்வாவையும் விடவே இல்லை, காருக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டுட்டு போகிறாங்க.